ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சித்ருபினிஸ் வெஜ் கிளாசிக் வேர்ல்ட். இன்றைக்கி ஆடி வெள்ளி மாவிளக்கு வழிபாடு முறை பார்க்க போகிறோம். மாவிளக்கு வழிபாட்டு முறை வந்து பொதுவாக எல்லோரும் நம்ம கடைப்பிடிக்கிறது. நான் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும், நான் பொதுவான மாவிளக்கு வழிபாட்டு முறை என்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதை வீடியோவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, எளிமையான ஒரு வழிபாட்டுக்கு என்னென்ன தேவையோ, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும், ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க, நான் குலதெய்வத்துக்கு முன்னாடி ஏற்றிருக்கேன். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் எந்த அம்பாளுக்கு முன்னாடி மாவிளக்கு போட போகிறீங்களோ அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கணும். இது பொதுவான மாவிளக்கு வழிபாட்டு முறை. ஒவ்வொரு குடும்ப வழக்கம் சர்க்கரை வெல்லம் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் அதை உங்கள் குடும்ப வழக்கப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பொதுவான முறை. நான் இன்றைக்கி சாதாரணமான ஒரு தாம்பாளத்தில் மாவை கலந்துக்க போகிறேன். ஏற்கனவே நான் அரிசி மாவு இதுக்கு தேவையானதை பதப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன், அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி பதப்படுத்தி ரெடி பண்ணிக்கணும்னு. இது அரிசி மாவு. நான் ஒரு பங்கு வெல்லத்துக்கு மூணு பங்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். நான் மாவிளக்கு ஏற்ற போகிற தட்டு தனியாக வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பெரிய தகலமான தாம்பாளத்தில் நான் கலந்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துருக்கேன். நான் வெள்ளத்தூளாக சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் அதை நீங்கள் கையால் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து வெல்லத்தை கரெக்டான அளவு சேர்த்துறது மாவிளக்கு மாவுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அதிகமாக சேர்த்துட்டோன்னா நம்ம கையில் அதை இழுத்து கையால் நம்ம அழுத்தி அதை மாவிளக்காக செய்யும்போது மாவு உங்களுக்கு நெகிழ்ந்து வர ஆரம்பிச்சிடும். இப்படி இந்த மாதிரி நீங்கள் கலந்தோடனே கையில் இப்படி பிடிக்க முடிஞ்சாலே போகும். மூணுக்கு ஒரு பங்கு வெல்லம் நான் பொதுவாக சேர்க்குறேன். வெல்லத்துடைய இனிப்பு தன்மையை பொறுத்து கொஞ்சம் கூட குறைய மாறும். நான் இப்போ அந்த ரெண்டு விளக்குக்கானது குறைவாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் அரிசி மாவும் வெல்லமும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் நீங்கள் கலக்க வேண்டாம். தூள் வெல்லம் சேர்த்தா கையில் இப்படி பிடிக்க முடிஞ்சால் போகும். அதே மாதிரி அந்த தாம்பாளத்துலேயோ தட்டுலேயோ தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். தண்ணி இருந்தாலும் வேகமாக நீங்கள் விளக்கு ஏற்ற ஏற்றவே நெகிழ்ந்துடும். இல்லைனா நீங்கள் இழுத்து கையால் அதை விளக்காக செய்யணும் இல்லையா, நம்ம அழுத்தி அதுக்குள்ளே அது நெகிழ்ந்து வந்துடும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த தட்டில் கலந்துட்டேன். மாவு சரியாக இருக்குது. நான் இப்போ எந்த தட்டில் வந்து மாவிளக்கு ஏற்ற போகிறேனோ அதை சாமிக்கிட்ட கொண்டு போய் வச்சு அதில் மாவிளக்கு செஞ்சுக்க போகிறேன். இப்போ நான் நெய்வேத்தியம் வந்து கோதுமை பாசிப்பருப்பு சேர்த்து பாயசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவிளக்கு ஏற்றும் போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறது அவசியம். அதுக்காக இப்போ நான் வந்து கலந்து வச்ச மாவை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் இதை ஏற்ற போகிற விளக்கு ஏற்ற போகிற தட்டுக்கு அந்த மாவை மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு உங்கள் ரெண்டு கையாலையும் நீங்கள் அதை நல்லா அழுத்தி விளக்காக செஞ்சுக்கணும். இப்போ நான் துணியால் தொடச்சிட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட அந்த வெள்ளமாக இருக்கிறதுனால நெகிழ்ந்து வந்துடும். சில பேர் சர்க்கரை சேர்த்து பண்ணுவாங்க, சில பேர் இதை அப்படியே துள்ளு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே இதை மாவாகவே நடுவில் மட்டும் குழி பண்ணிவிட்டு அதில் நெய் ஊற்றி ஏற்றுவாங்க. உங்கள் குடும்பத்தில் என்ன வழக்கமாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு பொதுவான வழிமுறை. நான் இப்படி கையால் ரெண்டு பாகமாக அதை பிரிச்சுட்டு குழிவாக நமக்கு அகல் எப்படி இருக்கும், ஒரு சின்ன அகல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் ரெண்டு கையால் சேர்த்து நல்லா அழுத்திட்டு அதை ஒரு விளக்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறதுனால நம்மளால் அழுத்தி இப்படி பிடிச்சிட முடியும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அது அப்படியே உங்கள் மாவு நெகிழ்ந்து தட்டில் வரும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். விரிசல் இல்லாமல் நம்ம அதை வந்து இப்படி சேர்த்துக்கணும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கையால் அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி கொண்டு வர முடியும். இப்போ இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். நான் திரி இந்த மாதிரி ரெண்டு திரி வந்து தனியாக மாவிளக்குக்குன்னு கிடைக்கும், அந்த திரியை வந்து நெய்யில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இருந்தால் கொஞ்ச நேரம் எரியணும். திரியுடைய மேல் பாகத்தை நல்லா திரித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் டக்குன்னு ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ நான் வந்து அதை விளக்கில் அந்த ரெண்டு திரியும் வச்சிடுறேன். வச்சுட்டு நெய் உருக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிவிட்டு நம்ம கடைசியில் நெய் சேர்க்குறது நல்லது. உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாக கூட நெய் தீபமாகவே கிடைக்கிறது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காவை நம்ம உடச்சிக்கணும். நம்ம சுவாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு நெய்வேத்தியம் பண்ணும்போது தேங்காய் உடச்சிட்டு தாம்பூலத்தையும் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுவோம். வெத்தலை வச்சுருக்கேன்னா வெத்தலை பாக்கு பழம் பூ தேங்காய் இருக்குது. இப்போ இதில் நெய் சேர்த்துட்டு குங்குமம் நான் வைக்கணும். குங்குமம் வைக்க மறந்துருக்கேனால நான் குங்குமம் வச்சுட்டு அடுத்தது நெய் சேர்த்துக்கோங்க. நெய் தேவையான அளவுக்கு உருக்கி இதில் ரெடியாக வச்சிட்டிங்கன்னா நம்ம ஏற்றும்போது இதில் உருக்கி சேர்த்துக்கலாம். குங்குமம் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் திரி இதெல்லாம் போட்டு நெய் விட்டுக்கோங்க. நான் வந்து குங்குமம் வைக்க மறந்துட்டதுனால இப்போ தனியாக வைக்கிறேன்.
அதுக்கடுத்தது இந்த மாவிளக்குக்கு ஒரு பூ மாலையோ ஒரு பூவோ உங்களுக்கு என்ன பூ அவைலபிள் இருக்கோ அதை போட்டுக்கலாம். பூ வச்சுட்டு அதுக்கடுத்தது பொறுமையாக நீங்கள் விளக்கிலிருந்து எடுத்து மாவிளக்கு ஏற்றாமல் தனியாக ஒரு குச்சியை வச்சு இந்த மாவிளக்கு ஏற்றிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரே குச்சியில் ரெண்டு விளக்கையும் ஏற்றிட முயற்சி பண்ணுங்கள். பொறுமையாக அந்த கார்னரில் வச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக மாவிளக்கு ஏற்றிடலாம். சில பேருக்கு ஒரே ஒரு விளக்கு ஏற்றுற வழக்கம் இருக்கும். சில பேர் இதை வந்து அப்படியே பாக்ஸ் இல்லைன்னா டப்பாவில் போட்டுட்டு உள்ளுக்குள்ள திரி மட்டும் போட்டு ஏற்றுவாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். இது ஒரு பொதுவான அம்பாளுக்கு நம்ம விளக்கேற்ற வழிமுறை இது. அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ தேங்காவை உடைச்சிக்கலாம். இது மாதிரி நீங்கள் திரியை கொஞ்சம் நேரம் நெய்யில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா நின்று உங்களுக்கு மாவிளக்கு கொஞ்சம் நேரமாக எரியும் அது. இப்போ நம்ம தேங்காவை உடைச்சிட்டு அந்த வெத்தலை பாக்கோடு சேர்த்து இதை நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுலபமான எளிமையான முறையில் நம்ம வீட்டிலையே மாவிளக்கேற்றி வழிபடலாம். இந்த மாதிரி மாவிளக்கேற்றி வழிபடுறது வந்து தை வெள்ளி ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு மிக விசேஷமானது. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமையில் மாவிளக்கேற்றி வழிபாடு பண்ணி வளமான வாழ்க்கையை பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணி